ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இன்றைக்கி அம்பிகா சேனலில் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க பாருங்கள். நான் கடையிலேருந்து பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிளகாவை இந்த மாதிரி ஒரு நைஃபால் ரெண்டாக கட் பண்ணிக்குங்க. முழு மிளகாவும் போட்டு செய்யலாங்க, ஆனால் நான் வந்து மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதைகளை எடுத்து தான் நான் பஜ்ஜி பண்ணுவேன். பாருங்க, இந்த மாதிரி கைகளாலே நீங்க வந்து விதைகளை ஈஸியா எடுத்துடலாம். சோ இப்போ இந்த மாதிரி விதைகளை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி விதைகளை நீக்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு, தண்ணீர், மஞ்சள் தூள், கடலை மாவு 1 கப்பு. இவ்வளோ தாங்க இப்போது மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, சிறிது மஞ்சள் தூள். இப்போ இத தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க, கட்டி இல்லாம. இப்போ பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பஜ்ஜி போட ரெடி. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலையை எண்ணெய் சூடான பிறகு விடுங்க. எண்ணெயோட மணம் நல்லாயிருக்கும், பஜ்ஜி வந்து எண்ணெய் நிறைய குடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த மிளகாய் பஜ்ஜியை இந்த மாவில் நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ இந்த பஜ்ஜி வந்து நல்லா 2 பக்கமும் வேகணுங்க. பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜி கலர் மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயிலேருந்து பஜ்ஜியை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த பஜ்ஜி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்பிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.